Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பீட்ரூட் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் கோ, லெட்ஸ் ஈட். பீட்ரூட் சூப் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பீட்ரூட், இது வந்து 200 கிராம் இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், இதை வந்து ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, இதையும் ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். 4-5 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் நைஸாக நறுக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் க்ரஷ்ட் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 இன்ச் இஞ்சி. அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கரில் நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. அந்த தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம அப்புறமா குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த காய்கறிலாம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த காய்கறிலாம் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, பெப்பர் பவுடர், சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இஞ்சி சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பறம் நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த காய்கறி பேஸ்ட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட நம்ம வேக வைக்கும் போது யூஸ் பண்ணோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து இது கூட நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு இல்லை பெப்பர் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு இது ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் சூப் ரெடி. இன்னைக்கு நம்ம பீட்ரூட் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். பை பை.